Hello friends, welcome to XTZ Everyday. குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணதுக்காக தான் இந்த பீட்ரூட் சப்பாத்தி ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன், அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ரெண்டு தடவை பல்ஸ் மோல்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அது தேவையான சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பீட்ரூட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக எப்பயும் நம்ம சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி இப்போ செஞ்ச போதும். பீட்ரூட் பேஸ்ட் பத்தலை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே சப்பாத்தி மாவுக்கு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்குவேன். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, இட்லியை வைக்கிற துணி இருக்குதுன்னா அந்த துணியை வந்து நல்லா நனைச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சிட்டு அந்த துணியை போட்டு மூடி வச்சுருப்பேன் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. அந்த மாதிரி பண்ணும்போது நல்லா சாஃப்ட் ஆயிரும் மாவு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். யூஸ்வலாக நம்ம சப்பாத்தி எப்படி ரெடி பண்ணணுமோ அதே மாதிரி ரெடி பண்ண போட்டோம். நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி போடுற மாதிரி உருண்டையெல்லாம் தேய்ச்சி இந்த மாதிரி கல்லில் போட்டு எடுத்தோம்னா பீட்ரூட் சப்பாத்தி ரெடி. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு யூஸ் பண்ணுற எல்லா குருமாவுமே இதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இதுக்கு பொட்டேட்டோ குருமா வச்சுருந்தேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.